விவசாய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அக்ரி சேனல் எப்பவுமே விவசாயிகளின் நண்பன். சென்னையில் இதுநாள் வரையில் எந்தவித நோய் தாக்குதலும் இல்லை. சமீப காலமாக தென்னையில் வெள்ளை ஈக்கள் தாக்குதல் அதிக அளவு தென்படுகிறது. இந்த தோப்பு முழுவதுமாக வெள்ளையை தாக்குதல் அதிக அளவில் உள்ளது. வெள்ளையை தாக்குதலினால் உள்ள மரங்களில் இலைகளின் அடிமட்டையில் உள்ள இலைகள் கருப்பு நிறத்தில் காணப்படும். மேலும் மட்டைகள் காய்ந்து தொங்கும். வெள்ளை ஈக்கள் இலையின் அடிப்பகுதியில் வெள்ளை நிற கூடுகள் இருக்கும். வெள்ளை ஈக்கள் திட்டுத்திட்டாக காணப்படும். மட்டையின் அடிப்பகுதியில் எல்லா இடங்களிலும் வெள்ளை ஈ தாக்குதல் அதிக அளவில் உள்ளது. மேலும் வாழை ஊடுபயிராக இருந்தால் அதில் அதிக அளவு வெள்ளை ஈக்கள் இனப்பெருக்கம் செய்கிறது. இதுதான் வெள்ளை ஈ. இந்த மிகச்சிறிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலை சாதாரணமாக நினைக்காமல் இது தென்னை இனத்தையே அழித்துவிடும் அபாயம் உள்ளது. இலைகளில் உள்ள சாறு உறிஞ்சி இலைகள் கருப்பாக மாறி பட்டு போய்விடும். 60 அடி நாட்டு மரத்திலும் பாதிப்பு அதிக அளவு தென்படுகிறது. வெள்ளை ஈக்களின் தாக்குதலினால் அதிக அளவு இலைகளின் மேல் பகுதியில் பாதிப்பை நீங்களே பாருங்கள். இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த கோவையைச் சேர்ந்த ஒரு விவசாயி ஹை ப்ரெஷர் பம்ப் மூலம் ஸ்ப்ரே செய்து முழுமையாக கட்டுப்படுத்துகிறார். இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். வெள்ளை ஈக்களின் தாக்குதலை கட்டுப்படுத்த தவறினால் மரங்கள் நாளடைவில் பட்டு போய்விடும். வணக்கம். தற்போது தமிழகத்தில் தென்னை மரங்களில் அதிக அளவில் வெள்ளை ஈக்கள் தாக்குதல் இருக்குது. இந்த வெள்ளை ஈக்கள் தாக்குதல்னால மகசூல் அதிக அளவில் பாதித்து விவசாயிகளுடைய வருமானம் பாதிச்சிருக்குது. இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தனிநபரான விவசாயி அவருடைய சொந்த முயற்சியில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சி தெளித்து அதை கட்டுப்படுத்துகிறாரு. அவர் இப்போ நம்ம நிலையத்துக்கு வருகை தந்துள்ளார். அவரை பற்றி நாம் இப்போது இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றியுமே உங்களுடைய மருந்து பற்றியுமே நீங்கள் கொஞ்சம் விரிவாக நேயர்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய பெயர் மனோகருங்க. நான் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் கடந்த 25 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய தோப்பில் வந்து வெள்ளையை உளுந்து 4 வருஷமாக பாதிச்சிடுச்சு. அதுக்கு பின்னால் வந்து பல மருந்துகளை கடையில் வாங்கி அடித்து ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் நானாக தயாரித்து அடித்த மருந்தில் என்னோடய தோப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை பல விவசாயி வந்து பார்த்துட்டு அடித்து கொடுக்க சொன்னாங்க. நிறைய நூற்றுக்கணக்கான தோப்புக்கு இப்போ அடித்து கொடுத்து எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ இந்த மருந்து தென்னை மரத்தை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காதுங்க. இந்த மருந்து வந்து அடித்தீங்கன்னா அந்த மருந்து மரமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது இயற்கை முறையில் தயாரிக்கிற மருந்தாக இருக்கிறதுனால இது வந்து மரத்துக்கு காய்க்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. சில நாள் போகும்போது இது மரத்துக்கு சத்தாக மாறி நல்ல விளைச்சலை கொடுக்கும். இந்த மருந்து நீங்களே அடிச்சு கொடுப்பீங்களா? நாங்களே அடிச்சு கொடுத்துருவோம். ஒரு மரத்திற்கு 35 ரூபா செலவாகுங்க. விவசாயிகளுக்காக நீங்கள் செய்யற பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கிறோம். வாழ்த்து. நன்றி.
இது போன்ற விவசாய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்ரி சேனல் எப்பவுமே விவசாயிகளின் நண்பன்.